கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மைமு உண்டாவதாக நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இப்போதும் திறந்த ஹதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் வாருங்கள் தேவனே நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்ற ஜபத்தோடு கூட வாருங்கள் தினம் ஒரு அதிகாரம் தின தியானம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இயேசு இவைகளை சொன்ன பின்பு அல்லது ஜபம் பண்ணின பின்பு பதினேழாம் அதிகாரம் ஜபம் முடியுது வரலவா ஜபம் பண்ண பின்பு தம்முடைய சீசர் ஒருவருமே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதில் அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள் இந்த கெதரோன் என்னும் ஆற்றை கடந்தார்கள் அப்படிங்கும்போது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தாவிது அப்சரோமுக்கு பயந்து வெறும் காலோடு இந்த கெதரோன் ஆற்றை கடந்து போனான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உடையதை நீங்கள் நினைவு கூறலாம் இங்கே அதே போல் அவருக்கு மகனை போல இருந்ததான அந்த யூதாஸ் காரியத்துக்கு அவன் காரியத்து நிமித்தம் அவர் இங்கே அவன் இயேசு கிறிஸ்துவும் கெதரோன் ஆற்றை தாண்டி போகிறார் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது அங்கே அவருடைய சீசரும் பிரவேசித்தாங்க இயேசு தன்னுடைய சீசரனை கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்குற யூதாஸும் அந்த இடத்த அறிந்திருந்திருக்கிறான் அறிந்திருந்தான் யூதாஸ் போர்ஸ் சேவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரி பரிசு அனுப்பப்பட்ட ஊழியக்காரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன் மற்ற நற்செய்தி நூல்களோடு நாம் கொஞ்சம் இதை ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் இங்கே தான் இயேசு மூன்று முறை ஜபித்ததாகவும் பா இந்த மற்ற சீசனெல்லாம் தூங்கி விட்டதை விட்டதாகவும் இயேசு கிறிஸ்துவே தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் என்பதையும் ஒரு மணி நேரமாவது என் விழித்திருக்கக்கூடாதா ஆமன் என் ஸ்தூத்திரம் அப்புறம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விடித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் முடி சொன்ன வார்த்தைகளை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் சரி இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து இந்த வார்த்தை அந்த அந்த முடிவு வரைக்குமே வருது பாருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் முதலாவது ஒன்றாம் அதிகாரத்தில் நாத்தான் வேலை அறிந்தவர் இங்கே வரைக்கும் அவர் அறிந்து தமக்கு தாம் தாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை அறிந்தவர் அவருக்கு எல்லாம் தெரிந்தவர் நேரிடத்தை அறிந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார் அவங்க தான் வாராங்கன்ட்டு போய் யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நசிரினாயி இயேசுவை தேடுறோம் ஆசிரியத் ஒரு இயேசுவை தேடுறோன்னு அது இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாங்க இயேசு கிருஷ்ணனுடைய தான் அந்த சீசர் குழுவுல இயேசுவை போலவே கிட்டத்தட்ட அதே சாயலோட அதே உயரம் சாயலோட இரண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கூற்றும் உண்டு சரி அதாவது அவர் ஒன்று ரொம்ப மனித வர்க்கத்துலேருந்து ரொம்ப வேறுபட்டவராக இல்லை அவரும் காட்டி கொடுக்கப்பட வேண்டிய அடையாளம் காட்டப்பட வேண்டிய நிலையில்தான் தான் அவர் இருந்தார் என்பதை பார்க்குறோம் மற்றவங்களைப் போலவே அவர் இருந்தார் அப்போ இது மற்ற நற்செய்தி நூல்களோடு கூட நாம் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது யூதாஸ் குறித்து கூட நின்றான்னு மட்டும் இங்கே இருக்குது ஆனால் ஏ யூதாஸ்காரித்து அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான் அப்படிங்கிறதையும் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறத மற்ற நற்செய்தி நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் சரி அப்போ ஏசு என்ன சொல்கிறார் நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே அவர் பாலண்டராக ஒப்பு கொடுக்குறாரு ஆனால் அவர்தாங்கிறத அவங்க கண் அவங்க அதை உறுதிப்படுத்திக்கிறாங்க நான் தான்னு சொன்ன உடனே பின்னிட்டு தரையில் விழுந்தாங்களாம் இந்த நான் தான் அப்படிங்கிற வார்த்தையை கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அயாம் த கிரேட் அயாம் நானே வலியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் நானே உயிர்த்தல் ஜீவனுமானவர் நானே ஜீவ அப்பம் நானே ஜீவத்தண்ணீர் நானே நல்ல மெய்ப்பன் நானே வாசல் அப்படி சொல்லிட்டே வர்றாரு பார்த்திங்கன்னா நானே ஒளியாக இருக்கிறேன் நானே வார்த்தையானவர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கிரேட் ஆம் அவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் தட் ஐ ஐயாம் நான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எகோவா சொல்கிறதான மோசையின் இடத்தில் வெளிப்பட்ட அந்த நாமத்தை சொல்லும்போது கீழே விழுந்தார் அதான் அவர் அவங்க அந்த பவர் அவங்களுக்குள்ளே வந்து கீழே தள்ளிடுச்சு ஆனாலும் மறுபடியும் அவங்களை நோக்கி யாரை தேட அவங்க சுதாரித்து மறுபடியும் எழு எழுந்து நிற்கிறாங்க யாரை தேடுறீங்க கேட்குறாங்க திரும்பவும் நசனா இயேசுவை தேடுறோங்கிறாங்க அப்போ இயேசு நான் தான் சொல்லிட்டேனே என்னை தேடுறது தேடுறதுன்னா அவங்கள மற்றவங்களெல்லாம் போக விடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமாக இருந்து அவங்கள எல்லாத்தையும் விட்டுடுங்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க அவங்க அவங்க அவங்கள பிடிக்கலை இவரை மட்டும் பிடிக்கிறாங்க அதாவது ஒருவரையும் இழந்து போகவில்லை என்று சொல்லிய வசனம் நிறைவேறுவதற்காக அவர்களை பாதுகாத்தார் அப்போ சீமோன் பேதர் மட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒன்றை மறுதளிப்பாயின்னு ஆனாலும் இவன் என்ன செய்கிறான் கொஞ்சம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி பட்டயத்தை உருவி ஆசாரியை வேலைக்காரன் ஒருத்தன் வலது காதரை வெட்டிட்டானான் அம்மல் கூசுங்கிறவன் அதான் ஒருத்தர் ஜோக்காக சொல்லுவாங்க கழுத்தை வெட்ட போகிறவன் காத வெட்டிட்டானா அதான் இன்னொருத்தர் சொன்னார் அவன் மீன் வெட்டி மீன் வெட்டியே அவன் முதல்ல ரெண்டு காது செதிலையும் வெட்டிட்டு தான் அப்புறம் தலையை வெட்டுவார் அதை மாதிரி மீன் மாதிரி நினச்சிட்டான் பொழுதுறது மல்கூசை அப்படின்னு ஒரு ஜோக்காகவும் சொல்லுவாங்க சரி அப்போ இயேசு பேதரி பாத்திரம் பட்டயத்தை உரையில் போடுப்பா பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ இந்த வேலைக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அந்த நினைச்சி போவேன் போ நான் சொல்லிட்டு அந்த போர் ஆயிரம் போர்ச்சேவருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அதை கா அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்களாம் இன்னொரு மற்ற நற்செய்தி நூல்களோடு கூட பார்க்கும்போது அங்கே அவன் வலது காது என்னச்சதான இயேசு கிறிஸ்து எடுத்து அதை ஒட்ட வைத்து விட்டார் என்கிற செய்தியும் மற்ற நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இப்போ அப்போ போர்ச்சவர்களும் ஆயிரம் போ ஆயிரம் போர்ச்சவருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி பாருங்கள் அவர் ஒன்றும் ஓடி போகலை அவர் வந்து எதிர்த்து நிற்கலை ஆனாலும் அவர் கட்டப்பட்டவராக அங்கே அவர் கொண்டு போகப்படுகிறார் இது எல்லாம் வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக நிறைவேறிற்று அப்போ முதலாவது அண்ணா என்படத்தில் கொண்டு போகிறாங்க அவர் ஒரு மூத்தவர் மூத்த ஆசாரியன் ஆனால் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனுக்கு மாமனார் அப்போ அவன்கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அவன் அவன் நினச்சிக்கிறான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்குமப்பான்னு யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்ப்பாக தான் இவனை கொல்லணும் இவன் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன்னா மிச்சமாக சரியாயிடும்னு சொன்னவன் அந்த சூசகமாக சொன்னவனும் அவன்தான் அப்போ சீமோன் பெய் அந்த அந்த காய்ப்பாவை அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம் சொல்கிறார் சீமோன் பேதிரவும் வேறொரு சீசனும் இயேசுக்கு பின்னாலேயே போகிறாங்க அந்த வேறொரு சீசன் சொல்கிறது யாராக இருக்குங்கிறாங்க யோவானாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்தபடியினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரினுடைய அரமனைக்குள் பிரவேசிக்கிறான் யார் யோவான் யோவான் வந்து கொஞ்சம் பழக்கமாக இருக்கிறாள் பேதர் வாசலருகே வெளியே நிற்கிறா அப்போது பிரதான ஆசாரினுக்கு அறிமுகமானவனாக இருந்த அறிமுகமானவனாக இருந்த அந்த சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனே பேசி பேதருவையும் உள்ளவா ஏன் வெளியே இருக்கிற உள்ளவான்னு கூப்பிட்டு போகிறார் அப்போ அந்த வாசலை நிற்கிற வேலைக்காரி பேதுருவை பார்த்தோன்னா நீ அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என கேட்குறாங்க அப்போ அவன் அல்ல அப்படின்னு மறுதளிக்கிறான் குளிர்கான குளிர்காலமானபடியால் ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாகி குளிர் காஞ்சிட்டு இது ஒரு இரவு அதிகாலை நேரம் மூணு மணி இருக்கும் அவளோடு கூட பேதரும் நின்று குளிர் காய்ச்சிட்டு அப்ப பிரதான ஆசாரின் இயேசு நேரத்தில் அவரை சீசரை இது அவன் சம்பவம் அங்கே நடக்குது இன்னொரு அதே சமயம் அதாவது சம்பவங்கள் ட்ராமா போல இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க அவ சீசர்களுக்கு நடந்த சம்பவம் அப்போ யோவான் உள்ளே போகிறது பேதரை கூட்டிகிட்டு வர்றது வாசல் அவங்க அவங்க கேட்குறாங்க மறுதளிக்கிறான் எல்லோரும் நெருப்பு மூட்டி அங்கே காய்ஞ்ச அங்கே அவர்கள் விசாரணை உள்ளக்குள்ளே பா இயேசுவை காய்ப்பாக விசாரிக்கிறான் இங்கே வெளியே வந்து போர்ஷவரில்லாம் குளிர் காய்கிறாங்க அதில் பேதரும் நின்று குளிர் காஞ்சிட்ருக்குறான் அப்போது சீசர் இடத்துல பிரதான ஆசாரம் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி அவருடைய இயேசு அவருடைய சீசரை குறித்தும் அவருடைய போதகரை குறித்தும் யார் யார் உங்கள் சீசர்கள் அவங்க யார் யார் அவங்களுடைய விவரங்கள் என்ன அப்போ உன்னுடைய போதகந்தான் என்ன நீ என்ன தான் டீச் பண்ணுற உண்டிய உன்னுடைய எய்ம் என்ன என்ன நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் தான் வெளியரங்கமாக உலகத்துடனே பேசினேன்னு ஜவாலயங்களில் பேசினேன்னு இது கூடி வர்ற தேவா தேவாலயத்துலேயும் நான் பேசினேன்னு அந்தரங்கத்தில் ஒன்றுமே நான் பேசலையே என்னையே இப்படி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க நான் சொன்னதை கேட்டவங்கள்கிட்டத்தையே விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு பதில் சொல்கிறார் அப்போ சொன்னபோது அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வச்சுதான்னா சேவல ஒருத்தன் பிரதான ஆசானுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறதுன்னு இயேசு ஒரு அரை அரைஞ்சிருக்கான் ஐயா பலாறுன்னு அரைஞ்சிட்டான் இப்படி ஆ சொல்கிறது அண்ணன் அவனுக்கு இருந்த வெறியை பாருங்களேன் அவனுக்கு அவன் ஏன் அந்த அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்தான்னு தெரில ஒருவேளை பிரதான ஆசாரியனுக்கு ரொம்ப வே வேண்டப்பட்டவனாக இருந்தானான்னு தெரில அவருக்கு அவரை அவரை பிரியப்படுத்துறதுக்காக இவரை அடித்தானான்னு தெரில என்ன பேசுகிறேன் அவர்கிட்ட அதாவது என்ன பேசுனாலும் எதிர்த்தே பேசக்கூடாது நியாயத்தை கூட கேட்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறான்னு ஊன்னு கேட்கணும் நீ என்ன கேட்குற ஆமாம் அவருக்கு அவர் கேட்ட கேள்வி என்ன நீ சொல்கிற பதில் என்னன்னு அடிச்சிட்டான் அப்போ ஏசு அவனை பார்த்து ஆடி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன் எப்பா தகாத விதமாக பேசினா நான் என்ன செஞ்சேன்னு சொல்லு தகுதியாக நான் பேசினேன்னா என்னை ஏன் இப்போ அடித்தப்பா அப்படின்னு அவனை பார்த்து ஒரு முறை முறைக்க அவன் ஆடி போயிட்டான் ஆடி அதெல்லாம் சொல்லப்படலை நான் புரிந்து கொள்கிறேன் பின்பு அந் இந்த வார்த்தையை கேட்டவொன்னே அண்ணா என்ன பிரதான ஆசானை காய்ப்பாக இடத்துல அவரை கட்டணும் அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கல இவர் போட்ட போடில் ஆஃப் ஆகிட்டான் அவனும் சரி காய்பாட்டை அனுப்பிவிடுவோன்ட்டு அவன் தன்னுடைய மருமகன்ட்டு அனுப்பிட்டார் சீமன் பேதர் குளிர் காஞ்சிட்ருந்தான்ல அங்கே இருக்கிற ஒருத்தன் எப்பா நீ சீசரல் ஒருவன் அல்லவா அப்படின்னு சொல்கிறான் அப்பவும் மருதளிக்கிறான் பிரதான சாண்டி வேலைக்காரில் பேதுரு காதரை வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை தோட்டத்தில் வச்சு பார்க்கலையாப்பா அப்படிங்கிறான் ஒருத்தன் அவன் மறுபடியும் மருத மூன்று தடவை மருதளிக்கிறான் சேவன் கூப்பிடுச்சான் அதாவது நாம் நம்முடைய சுயபலத்தால் ஊழியம் செய்ய முடியாது நம்முடையதான பலத்தினால் தேவனை பிரியப்படுத்த முடியாது நம்முடைய பலத்தினால் சீசராக சீசத்துவத்தில் நிலைநிற்க முடியாது நமக்கு ஆவியானவருடைய பலன் தேவை அதான் இதனுடைய நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்போ இந்த மாம்ச வைராக்கியத்தில் ஊழியம் செய்யக்கூடாது மாம்ச வைராக்கியத்தில் கிறிஸ்தவனாக இருக்கவும் முடியாது நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது ஆவியானவருடைய துணை கொண்டு தேவனை முழுக்க முழுக்க சார்ந்து வாழ வேண்டும் ஆமேன் அப்போ காய்ப்பாங்கடத்தில் இயேசு தேச அங்கே போகிறாங்க காய்ப்பாவுடைய அரண்மனைக்கு போகிறாங்க அப்போ விடிய காலம் ஆகுது அப்படியே விடிஞ்சு வருது அப்போ தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே பிரவேசியாமல் இருக்கிறாங்க வந்துருச்சு அந்த பஸ்கா நாள் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிக்க போகுது அப்போ அந்த வியாழக்கிழமை நைட்டு போய் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க போகுது அப்போ அவங்க அரைமணிக்குள்ளே பிரவேசியாமல் இருக்கிறாங்க அப்போ வியாழக்கிழமை முடிஞ்சிடுச்சு அடுத்து இவங்க தங்களை காத்துக்கிறதுக்காக செயல்படுறாங்க அப்போ பிலா தவிரத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் என்ன மனுஷன் மேல் என்ன குற்றஞ்சாட்டுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயா குற்றவாளியா இல்லைன்னா ஏன் யா உன் மடத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இன்னும் பேச்சு பாருங்க அவன் கேட்குற கேள்வி ஒன்று குற்றம் என்னன்னு கேட்டால் குற்றம் இல்லாமலாம் கொண்டாந்து நிறுத்தி அவனை நீங்களே விசாரிங்க அப்படிங்கிறா அப்போ இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் பிரமாணத்தின் படி நியாயம் தேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ சொன்னாங்க யூதர்கள் ஒரு மணி மரண ஆக்கினை செய்யங்களுக்கு அதிகாரம் இல்லை இவன் இவன் வந்து மரணம் அடைய வேண்டியவன் சாக வேண்டியவன் அப்படின்னு அப்போ பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள்ளே பே பிரவேசித்து இயேசு அழைத்து இவங்க எல்லாம் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க பாருங்கள் புறஜாதியானுடைய தான் அரைமணிக்குள்ளே போகாமல் வெளியே நிற்கிறேன் அந்த அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருங்கள் அந்த யூதர்களுக்கு இருக்கிற வைராக்கியம் தாங்கள் புறஜாதி வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன் அவன் அவன் தேசாதிபதியாக இருந்தாலும் உள்ளே போக மாட்டேன்ட்டு நிற்கிறாங்க பாருங்கள் அப்போ கேட்டு அவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் யூதருடைய ராஜாவான்னு கேட்குறாரு அப்போது அப்போ அப்போ ஏசு கேட்குறாரு நீராக கேட்குற கேள்வியாக அவன் கேட்க சொன்னான் கேட்குறாரு அப்போ அப்போ பின்னாத்து சொல்கிறேன் நான் என்ன யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரின்னு உன்னை நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க நீ என்ன செய்தாய்னு கேட்குறாங்க அப்போ ஏசு சொல்கிறாரு என் ராஜ்ஜியம் உலகத்துக்குரியதல்ல என் ராஜ்ஜியம் உலகத்துக்குரியதானால் நான் யூதனிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பாங்களே இப்படி இருக்க என் ராஜ்ஜியம் இவ்வள இவ்விடத்துக்குரியது அல்ல அப்படின்னாவே நான் ஒரு ராஜாதான் எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது ஆனால் அது இந்த ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல் அவள் பினாத்து கேட்குறேன் அப்படி ஆனால் நீ ராஜாவோ அப்படிங்கிறான் அப்போ சொல்கிற நீ சொல்கிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேங்கிறேன் ஐயா எனது சத்தியம்னா என்னங்க அடுத்த கேள்வி கேட்குறேன் அந்த இக்கட்டான நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆர்வம் பாருங்கள் சத்தியம் ஆமாம் சத்தியது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்து எதற்காக உலகத்துக்கு வந்து என் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறாங்க சத்தியமாவது என்னங்கிறார் அப்போ அவர் அது பதில் சொன்ன மாதிரி அங்கே இல்லை நானே வலியும் சானே சத்தியம் நான் தான் சத்தியம் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல வந்தது அதுதான் அவர் தான் சத்தியம் அவர் சொல்லுவது தான் சத்தியம் அவருடைய உபதேசம் தான் சத்தியம் அப்போ அவன் ஒரு குற்றமும் காணவில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ பஸ்கா பண்டிகை நாளில் நான் உங்களுக்கு ஒரு விடுதலை பண்ணுற வழக்கம் இருக்குது ஆகையால் யூதருடைய ராஜாவே நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுறேன் மனதுண்டா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ணணும்னு ஆமாம் மறுபடியும் சத்தம் போடுறாங்க இந்த பரபாசுங்கிறவங்க ஒரு கல்லனும் கொள்ளைக்காரனும் கொலகாரனாக இருக்கிறான் அவனை விடுவிக்கணும்னு அதாவது சூசகமா மறைமுகமான விஷயத்த சூசகம்னா அந்த வெளிப்படையா சொல்லாம மறைந்திருக்கிற மறைபொருளாக இருப்பது என்னன்னா பரபாசை போன்ற கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் கல்லனும் ஐ மீன் இருக்கிற கல்லனும் கொள்ளைக்காரனும் கொலைகாரனமாக இருக்கிற நம்மை விடுவிப்பதற்கு நமக்கு பதிலாக இயேசு மறித்தார் நம்மை விடுவித்தார் நம்முடைய ஆக்கினை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்குற சிலுவாமேன் அதிகாரம் பத்தொன்பது அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தொடர்ந்து பிலாத்து என்ன செய்ய இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பிக்கிறான் போர்ச்சேவகர்கள் முள்ளுகளினால் முடிய பின்னே அவர் சிற சினிமையில் வைத்து சிவப்பானவர் அங்கேயே உடுத்துறான் யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடிக்கிறாங்க இயேசுவை பிலாத்து மறுபடியும் வந்து நான் இடத்து ஒரு குற்றமும் காணேன் என்று அறியும்படிக்கு இதோ உங்களுக்கு வெளியே கொண்டு வர்றேன்னு சொல்லி அவரை கொண்டு வர்றாங்க அதாவது அடித்து கண்ணமெல்லாம் வீங்கி போயிருக்குது ஒரு சிவப்பான ஒரு அங்கியை வேறு தரிச்சிருக்கிறாங்க முடியில் முற்கிடம் வச்சு ரத்தம் வடிது ஏன்னா இந்த கோலத்தை பார்த்தாவது அவனை ஒரு திருப்தி அடைஞ்சு அவரை விட்டுருவாங்கன்னு நினச்சி பிலாத்து ம மனசை இறுக்கி கொண்டு இப்படி செஞ்சுருக்கிறான் இயேசு முள்முடி சிவப்பங்கி தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி இதோ மனுஷன் என்றார் இந்த மனுஷன் அப்போ அவரை கண்டபோது அதில் அவங்க திருப்தி அடையில் அடித்து அவரை இது பண்ணாலும் ஒரு கூட்டம் மக்கள் அதை பார்த்து கதறாங்க பதறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவரை சிறுவையில் அறையும் ஐயா சிலுவையில் அறையும் பிள்ளாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிறுவில் அறையுங்கள் நான் எடுத்து ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு நட்சத்திர அவனுக்கு ஒரு குற்றமும் காணேன் இந்த நீதிமானுடைய ரத்தப்பலிக்கு நான் காரணம் அல்லன்னு சொல்லி அவன் கைகளை கழுவினதை நம்ம என்ன இன்னொரு நட்சத்தினுள்ள பார்க்குறேன் ஒப்பு கொடுத்துட்டான் யூதர்கள் அவனுக்கு பிரயோஜனமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின் முடியும் சாகணிட்டான் அப்போ ராஜான்னு சொன்னது எதுக்காக ரோமர்களுக்கு ஆமாம் இன்னொரு ராஜா இவன் வந்து ரோமாபுரில் இருக்கிறதான் ராயன் ராஜனால் இல்லை நான் தான் ராஜான்னு சொன்னார்னு யூதர்களுக்கு அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சான் இப்போ தங்களுக்கு யூதர்களுக்கு அது ரோமருக்கு ஒரு ராஜான்னு சொன்னதாக சொல்கிறான் இங்கே தங்களுடைய காரியம் வரும்போது இவர் தேவனுக்கு இணையாக தேவகுமாரன் என்று சொன்னார்ங்கிறத அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை கேட்டபோது ஆமாம் பிலாத்து அதிகமாக பயப்படுறான் என்னென்னா தேவகுமார்னு ஒரு வார்த்தை சொன்னாரா ராஜான்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ தேவகுமார்னா அவர் திரும்ப இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நீ இருந்து வந்தவன் கேட்குறார் இயேசு ஒன்று சொல்லலை நான் உன்னோட பேசுகிறேனே உனக்கு சிறுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு உனக்கு தெரியாதா அவனு ஏ சார் பரத்திலிருந்து உமக்கு உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் பறத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது ஆனால் இப்போ உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்னை உனக்கு ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு அப்போ ரொம்ப பிரயாசப்படுறான் அவர் சொன்ன வார்த்தையில் பார்த்து ஐயோ இப்போ நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு பாவம் இப்போ நமக்கு நமக்கு அதிகாரம் அதாவது என் இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதாக நினச்சி முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனுடைய அதிகாரத்தினால் செய்ய முடியல அவர் விடுதலை பண்ண வகை தேடுறான் ஆனால் இவரை விடுதலை பண்ணி நேரு நீர் ராயனுக்கு சிநேகிதன் இல்லை இவன் ராஜான்னு சொல்லிகிட்ருக்குறான் இன்னொரு ராஜாவை நீர் ஆதரிக்கிறீர்கள் என்று நாங்கள் ராயனுக்கு அபயம் விடுவோன்னு வேற ஒரு பிரச்சனையை கொண்டாந்துட்டான் தன்னை ராஜாவெங்கிறன்னு எவனோ ராயனுக்கு விரோதி நீருவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீரா ஆதரவு அளிக்கிறீரா அப்படின்னு கேட்ட உடனே வேறு வழியே இல்லாமல் பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப லாஜிக்கலாக குற்றச்சாட்டுகளை அவங்க அவங்க காயின் பண்ணி குற்றச்சாட்டுகளை அவங்க உருவாக்கி அவங்க கொடுக்குறத பார்க்கணும் அப்போ கொண்டாந்து தலவரிசைப்படுத்துகிற மேடையில் வந்து எப்ரே பாசர கபத்தான இடமா அங்கே நியாயசனத்தை உட்காந்து அவரை ஒப்பு கொடுத்துட்டான் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் பஸ்காவுடைய நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமாக இருந்துச்சு அப்போது அவன் யூதரை நோக்கி இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுக்குறார் அவர்கள் உடனே அவர்களை அகற்றும் சிறுவியில் அறையும் என்று பண்ணுறாங்க அப்போ பிலாத்து உங்கள் ராஜாவே நான் சிறுவில் அறையலாமா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்குறான் அப்போ ராயனே அல்லாமல் உங்களுக்கு வேற ராயன் அல்லன்னு சத்தம் பண்ணுறான் பாருங்கள் என்ன என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ராயனே அல்லாமல் அப்போ ரோமனே ராயனாக இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ இவரை கொலை செய்வதற்காக இவர்கள் தேவனை அன்றி வேறு ஒருவரையும் ஆமாம் ராயன் என்று சொல்வதில்லை இவங்க இவங்க வரி செலுத்துவதை கூட ஆமாம் அதற்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதாங்கிற விமர்சனம் பண்ணி கொண்டு இவங்க ராயனே ராஜா அப்படின்னு சொல்லி இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஒப்பு கொடுக்குறாங்க இயேசு பிடிச்சிட்டு போகிறாங்க இயேசு சுமந்துட்டு போகிறாரு கொள்குதாங்கிற இடத்துல கபாலஸ்தலம் அதாவது கொ இந்த மண்டை ஓடு மாதிரி இருக்குமா அந்த இடம் தூரத்துலேருந்து பார்க்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அது ஒரு அது ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை எரிசிலமுக்குள்ளே கொஞ்சம் பக்கத்தில் சிலுவில் அரைகிறாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு கல்லர்களையும் அரைஞ்சிட்றாங்க பிலா தெனச்சா மேலே ஒரு விளாசத்தை எழுதி வைக்கிறான் என்ன விளாசன்னா அது அந்த ஐஎன்ஆர்ஐன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஐஎன்ஆர்ஐ கிரேக்க வார்த்தையில் லத்தின் வார்த்தையில் யூத பாச பாஷையில் மூணு வார்த்தை எழு மூணு மூணு மொழியில் ஒன்று எழுதுகிறான் இந்த க இந்த லத்தின் மொழியில் எழுதப்பட்டதான கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒன்று தான் ஐயன்ஆரை அந்த பின்புதான் கிரேக்கு லத்தின் லத்தீன்ல எழுதப்பட்டது ஐஎன்ஆர்ஐனா என்ன அர்த்தம்னா யேசு நசரைன் ரெக்ஸ் ஜுடேயா இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதுகிறான் அப்போது யூதருடைய பிரதான ஆசாரிகள் கேட்குறாங்க ஐயா யூதருடைய ராஜான்னு எழுதாதீங்கய்யா யூதருடைய ராஜான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு அவன் பிலாத் சொல்லிட்டா நான் எழுதுனது எழுதுனதுதான் யா ஓ அப்படின்ட்டு பாருங்க இயேசு தொங்கினாலும் அவருடைய டைட்டில் யூதருக்கு ராஜா இவர் தான் மேசியா நீங்களோ உங்களை தேடி வந்த மேசியாவை புறம்பே தள்ளி சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார் இதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பேஜர் கொடுத்த மெசேஜ் சரி அவருடைய சிறுவிட அறையும் போது அவருடையதான ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க உறிஞ்சிடுறாங்க முதல்ல சிவப்பங்கி அணிஞ்சார் அப்புறம் அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புகிறாங்க அது ரத்தக்கரையோடு இருக்குது அதை கிழி அது வந்து ஒரு விசேஷமாக செய்யப்பட்டதான ஒரு ட்ரெஸ் அவர் அணு அவர் அணிந்திருக்கிறார் அதை கிளிக்க வேண்டான்னு சொல்லி அது யாருக்காவது ஒருத்தர் போட்டுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாங்களாம் சீட்டு போட்டு யாரு கிடைக்கும் சொல்லி போர்ச்சவர்கள் தங்களுக்குள்ளே அதை என்ன செய்கிறாங்களாம் சீட்டு போட்டாள் இது எல்லாமே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் ஒன்றாக இருக்கிறது சரி அப்புறம் இயேசுவின் சிறுவினருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாலும் மகதிரேனா மரியாலும் அங்கே நின்றுட்டுருக்காங்க மூணுமே மரியாளு தான் இயேசுவின் அம்மா மரியாளு கிளையப்பா மரியாளு அப்புறம் மகதிரேனா மரியா இயேசு தம்முடைய தாயை அருகின்ற தமக்கு அன் தாயையும் அருகின்ற தமக்கு அன்பாக இருந்த யோவானையும் கண்டு சீசன் யோவானை கண்டு தாயை நோக்கிய ஸ்திரீயதோ அதான் உன் மகன் அப்படி சிறுவில் அறையப்பட்டிருக்கார் அதான் உன் மகன் அப்படின்னு தலையை ஆட்டி சொல்றார் அவனை பார்த்தே அப்பா என் அம்மாவை நான் உன் கையில் கொடுக்குறேன் உனக்கு இனிமே ஆமாம் ஸ்தோத்திரம் அவன் தான் உன மகன் அமைச்சான் அவனை பார்த்தே நீ அம்மாவா எங்கள் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லி அம்மாவை பொறுப்பு கொடுக்கறதை பாதுகாக்க பாதுகாவலன் ஆகிய யோவானை நியமிக்கிறார் அதை உன் தாயின்னு சொல்கிறாரு அந்த சீசனை தண்டமாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் அவன் உடனே வந்து அவங்க ரெண்டு கட்டிப்பிடிக்கிறாங்க அம்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தங்கிற ஒரு நிம்மதியை பார்க்குறோம் அப்புறம் எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக இருக்கிறேன் என்றார் ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இருந்தது என்றும் குடிப்பதற்கு காடியை கொடுத்தாலுங்கிற வார்த்தையும் சங்கீதங்களிலே தீர்க்க தர்ஷனமாக சொல்லப்பட்டதுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இதை சொல்கிறாரு அவங்க அப்படி செய்கிறாங்க அது அவர் அந்த காடியை வேண்டாங்கிறாரு மற்ற நற்செய்தி நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை குடித்து அதை அந்த ருசி பார்த்த பின்பு என்ன செய்கிறாரு தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்குறான் ஆவியை ஒப்பு கொடுத்து தலை சாய்க்கலை முதலாவது தலையை சாய்ச்சிட்டாரு அப்புறம் ஆவியை ஒப்பு கொடுக்குறாரு ஆயத்த அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் ஆயிருந்தபடி நாள் மறுநாள் ஓய்வு நாள் வருது மறுநாள் ஓய்வு நாள் அப்போ அந்த ஓய்வு நாள் இருந்தபடினால உடல்கள் அந்த ஓய்வு நாள்லேயே ராதபடிக்கு யூதர்கள் பிளாத்தினோடத்தில் போய் கால் எலும்புகளை முறிக்கணும்னு ஏன் கால் எலும்பு முறிக்கணும்னா அந்த கால் எலும்பு முட்டு நடியை வச்சு அந்த அந்த இதை வச்சு மூச்சு என்ன செய்யுமா அந்த மூச்சு இழுப்பதற்கு இது பிரயோஜனப்படும் அந்த எலும்பு இந்த எலும்பை உடச்சிட்டாங்கன்னா உடம்பு முழு வெயிட்டும் அப்படி தொங்கிரும் அந்த மேலே இழுத்து மூச்சு விட முடியாது சீக்கிரம் செத்து போயிடுவாங்க ஆனால் ஒடிக்கணும்னு சொல்லி வந்தபோது அவர் ஏற்கனவே மறித்து விட்டார் அப்போ செத்துட்டாருன்னு சொன்ன உடனே உண்மையிலேயே செத்துட்டாரான்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு ஈட்டி எடுத்து அவர் விழாவில் குத்துறாங்க அதாவது கொஞ்சம் துடிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அது குத்துன உடனே அது என்ன செய்யுது அது உள்ளே போயிடுச்சு அங்கே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து கடைசியாக இருந்ததுனால் உடலில் இருந்த கடைசி சுற்று இரத்தமும் தண்ணீரும் அந்த லங்ஸில் சேர்ந்தது கீழே கொட் ஆமாம் புறப்பட்டு வருது அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறார் இதுக்கு முந்தின மார்க்கு புஸ்தகத்திலையும் மற்ற நச்சதி நோட்களையும் அவன் உண்மையிலேயே இவர் தேவகுமாரன் என்று அவன் சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அவன் விசுவன் அவன் சொல்கிற வார்த்தை இவர் தேவகுமாரன் என்று அவன் சொன்னான் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார் என்று வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் கடைசியாக குத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இவைகளுக்கு பின்பு அருமெத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீசனமாக இருந்த யோசேப்பு இயேசுவின் சரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்தினுடைய உத்தரவு கேட்குறான் பிலாத்தும் உத்தரவு கொடுக்குறாரு அவன் சரத்தை எடுத்துகிட்டு போகிறான் நிக்கதோமுங்கிறவனும் அங்கே வந்து ராத்திரியில் வந்து அவனும் வந்தான் அவன் ஒரு ரகசிய சீசனாக இருந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சனகிரீப் சங்கத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அதனால் அவங்க அவங்கள யாரும் என்னன்னு கேட்க முடியாது ஆனால் துணிஞ்சு அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு தன் காரியம் நிறைவேறிச்சே எவன் எவன் அடக்கம் பண்ணான்ன எப்படி அடக்கம் பண்ணான்னன்னு அவங்க அமைதியாகுறாங்க அது மாதிரி எடுத்து அடக்கம் பண்ணுற முறமையின்படியே பாருங்கள் வெள்ளை போலம் கறியை போலம் ஏறக்குரிய நூறு ராத்தல் கொண்டு வந்து நல்ல அவருடைய சரத்தை மூசு மூடி நல்லா அந்த துணியை சுற்றி சீரலை சுற்றி என்ன செய்கிறாங்க அவரை அறையப்பட்ட பக்கத்திலே இருந்த ஒரு தோட்டத்தில் ஒருவனும் வைக்கப்பட்டுறாத புதிய கல்லறையில் அவரை வைக்கிறார் இயேசு ரொம்ப தூரமாக கொண்டு போகலை நம்ம நேரம் பண்ண ஆயத்த நாளாக இருந்தபடினால் அந்த கல்லறை சமீபமாக இருந்ததுனாலும் இயேசுவை அங்கே வைத்து விட்டார்கள் என்று இயேசு மறித்தார் இயேசு நமக்காக சிலுவையில் மறித்தார் அவர் இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கும்போது இதெல்லாம் வேதாகமத்தில் நடந்தது அவர் மேசியா அவர் நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகர் அவர் ரட்சிக்க வந்த ராஜா அவர் மறித்தார் அவர் அடைந்தார் எனக்காக என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் சுமந்து கொண்டார் துடியாய் துடித்து என் பாவம் போக்க மறித்தார் அவர் மறித்ததினால் நான் பிழைத்திருக்கிறேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தோடைய பரிசுத்த நாம் அமைப்படுவதாக இந்த நாளும் யோகான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரங்களில் ஏசு கிறிஸ்துடையதான பாடுகளை குறித்து நம்ம இதில் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து எப்படி பிடித்தார்கள் என்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் யூதாஸ்காரியத்தை எப்படி காட்டி கொடுத்தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து சீஷர்களில் ஒருவரை போலத்தான் இருந்தார் வித்தியாசமான ஒரு அப்நார்மலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது அவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இயேசு யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் என்ன செய்யிட்டாங்க ஆமாம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஆமாம் கத்தரோடைய தானே அவருடைய தானே தைரியம் அவருடைய தானே வார்த்தைகள் ஆமாம் ஜனங்களை என்ன செய்ய பண்ணுகிறது ஆச்சரியப்படுத்த பண்ணுகிறது அதே போல் இயேசு ிஸ்துமல் பண் சொல்லப்பட்டதான குற்றச்சாட்டு இவர் ராயனுடைய இவர் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க அடுத்ததாக இவன் தன்னை என்ன தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் என்ன செய்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்க அடுத்ததாக தெய்வனுடைய ஆலயத்தை இடித்து போடுவேன்ற மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதுதான் அவர் மேல் எழுதப்பட்டதான குற்றச்சாட்டு அவர்கள் கொலைக்கு நியமிக்க ஏதுவாக இந்த காரியங்களை சொல்கிறார்கள் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம் சிலுவில் சொல்லப்பட்டதான ஏழு வார்த்தைகளில் நான்கு வார்த்தைகள் நம்ம இதில் நினச்சி முடிகிறது பார்க்க முடிகிறது தன்னுடையதான தாயாரை ஒப்பு கொடுக்கிறதான வார்த்தைகள் அடுத்ததாக எல்லாம் முடிந்ததுங்கிறாரு தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்ய பிதாவினுடைய கருத்தில் ஆவியை ஒப்பு என்று சொல்லி பார்க்குறோம் ஆமாம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நாம் ஏற்றுக்கொள்வோம் நாம் என்ன செய்வோம் அவரை நேசிப்போம் அவரிடத்தில் நம்ம நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா அப்பா இறக்கவங்கிறவங்க இருந்தாருங்க நல்ல பிதாவே சர்வ வலமி தேவனே இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா நீர் சர்வ வலமிழ தேவனப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டே ஆமே நான் தான் அப்பா நான் நானே கர்த்தர் என்று சொல்லி சொன்னீங்கப்பா என்னை எல்லாமே வேறே ஆமே அப்பா தேவன் இல்லை என்று சொன்னீர் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா ஆமே நீர் கத்தாவை சர்வ வியாபி சர்வ ஞானி அப்பா ஆமே நன்புறேன் அப்பா நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளும் கத்தாவே அப்பா அவன் அந்த ஆமையானப்பா பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள்னா பட்ட மரத்துக்கு என்ன பாடுகள் என்று சொல்லிட்டு சொன்னீங்களேப்பா தேவனே ஸ்தோத்திரம்ப்பா அவன் எல்லா பாடுகள்லையும் குற்றச்சாட்டுகளையும் கத்தாவே நீர் எவ்வளவாய் கத்தாவே சகித்தது போல ஆமே இந்த ஜனங்கள் கத்தாவே அப்பா ஆமேன்னு சொல்லுகிறதான இந்த குற்றச்சாட்டுகளை சகிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தந்தருள் தாங்கி கொள்ளத்தக்கதான கிருபையை தந்தருள் வீராக கத்தாவே நீர் அப்பா கண்களை மூடும் பொழுது ஆமே இந்த உலகத்தில் கத்தாவே அப்பா அந்த ஜனங்களால் கத்தா கொலை செய்யப்படும் போது எல்லாம் என்று சொல்லி அப்பா பிதாவிடதான எல்லா வேலையும் முடித்து ஆமே என்னப்பா அப்பா ஆமாம் என்னப்பா நீ தலையை சாய்த்துருன்னு சொல்லி பார்க்குறோம் எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு பலன் தாருமாப்பா உமக்காய் ஓட உமக்காய் பிரயாசப்பட தவிரியர் எங்களுக்கு உதவி செய்திடலாம் இன்னும் ஆத்துமாக்கள் மேலே தாகத்தை எங்களுக்கு தந்துடலும் கத்தாவையே ஸ்தூத்திர பொறுப்புள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி செப்பிக்கிறோம் கத்தாவே குடும்ப பொறுப்பையும் ஆமே என்னப்பா ஸ்தோத்திர பண்ணி நீர் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா ஆமேன் கத்தா இந்த நாளில் நாங்கள் கத்தாவை கடைசி வரையிலும் ஆமையன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளவும் உங்களுடைய கைகள் எங்களுடைய ஆவியை ஒப்புக்கு ஒப்புவிக்கவும் கிருபை தரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்